ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவன் நர்சரி கார்டன். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரோஜா செடிக்கு உப்பு தண்ணி ஊற்றக்கூடாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரோஜா செடிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சோப்பு தண்ணி, கழுவுன தண்ணி அந்த மாதிரி ஊற்றினேன், செடி வந்து பால்ட் ஆயிடுச்சு, செடி தலையாமல் அப்படி கருகிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன்றதை பற்றியும் பார்க்கலாம். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ரோஜா செடிகளில் விதைகள் போட்டால் முளைக்குமா? நான் ரோஜா செடி விதைகள் வாங்கி போட்டு பதிய வச்சு பார்த்தேன். ஆனால் அந்த விதைகள் வந்து ஒன்றுமே தலையில்லை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன், அது தலையுமா இல்லை தலையான்றது பற்றியும் சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் மறந்துடாமல் ஆள்ன்றதை கொடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ஆள்ன்றதை கொடுத்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரோஜா செடிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உப்பு தண்ணி ஊற்றக்கூடாதுன்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். அது என்ன செய்யணும்னா, உப்பு தண்ணி ஊற்றும்போது பார்த்திங்கன்னா அந்த ரோஜா செடியில் உள்ள இலைகள்லாம், லீஃப்லாம் இந்த மாதிரி பிரைட்டாகவே இருக்காது. அது உப்பு தண்ணி நம்ம ஊற்றும்போது அது என்ன செய்யணும்னா, இலைகள் சுருட்டல் மாதிரி வரும். இலைகள் சுருட்டல் மாதிரி வந்து அந்த இலைகள் ஃபுல்லாக காஞ்சு இலைகள் பழுத்து உதிர்ந்துடும். அதனால் எல்லாருமே மேக்ஸிமம் ரோஜா செடியை பொறுத்தளவுக்கு நல்ல தண்ணி தான் ஊற்றுவாங்க. அது நார்மலான உப்பு தண்ணி ஊற்றினா கூட ஒன்றும் செய்யாது, பூவெலாம் பட் பூக்கிறதெல்லாம் நல்லாவே பூக்கும். அது என்ன உப்பு தண்ணி ஊற்றுனா அந்த லீஃப் மட்டும்தான் ஒரு மாதிரி கருகல் மாதிரி விழுகும், மற்றபடி செடியெலாம் நல்லாயிருக்கும். ரோஜா செடி விதைகள் முளைக்குமான்னு நிறையா பேர் வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காண்டியே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரோஜா செடி விதைகளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி எடுத்து, நல்ல விதைகள்லாம் எடுத்து நான் நார்மலாக பதிய வச்சு பார்த்தோம், விதைகள் போட்டு முளைக்க வைக்க பார்த்தோம். ஆனால் பட்டு ஒரு செடி கூட தலைஞ்ச மாதிரி இல்லை, தலையும் செய்யலை. அதாவது பார்த்திங்கன்னா ரோஜா செடி விதைகள் பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயும் விற்கிறாங்க, அதிலேருந்து கூட நான் வாங்கி போட்டு முளைக்க வச்சு பார்த்தோம். ஆனால் ஒரு செடி கூட ரோஜா செடி விதைகள் வந்து இது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோஜா செடியை பார்த்திங்கன்னா விதைகள் போட்டு எந்த ஒரு ரோஜா செடியுமே உற்பத்தி பண்ணதே கிடையாது. நம்ம நாட்டு ரோஜா செடியாக இருந்தாலும் சரி, இல்லை பெங்களூர் ரோஜா செடியாக இருந்தாலும் சரி, எந்த செடியுமே இது வரைக்கும் ரோஜா செடி விதைகள் போட்டு யாருமே தலையை வச்சது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த குச்சியை கட் பண்ணி வச்சு பதிய வைப்பாங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒட்டு கட்டுவாங்க, அடுத்து கிராஃப்டிங் பண்ணுவாங்க. ஒரு மூணு மெத்தட் மட்டும்தான் இருக்குது இந்த ரோஜா செடி பதிய வைக்கிறதுல. மற்றபடி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரோஜா செடியோட விதைகள் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து விற்கிறாங்க. அதை வந்து யாரும் வாங்கி அந்த விதைகள் போட்டு செடி வந்து தலையும் செய்யாது. முடிஞ்ச வரைக்கும் ரோஜா செடியை வந்து எப்படி ஒட்டு கட்டி வளர்க்குறது, கிராஃப்டிங் பண்ணி வளர்க்குறது அந்த மாதிரி வீடியோ பார்த்து செடியை அந்த மாதிரி வேண்டாம் தலையை வச்சுக்கோங்க. யாரும் காசு கொடுத்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க. விதைகள் வாங்கி நீங்கள் பதிய வச்சாலும் செடி வேஸ்ட்டாக தான் போகும். தலையாது மெயினான விஷயம், தலையாது. நம்ம கிளைமேட்டுக்கு தலையவே செய்யாது. அதனால் குச்சி வெட்டு பதிய வைங்க, இல்லைன்னா கிராஃப்டிங் ஏதாவது மெத்தடில் வீடியோ பார்த்து அந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்தது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த கழுவுன தண்ணி வந்து ரோஜா செடிக்கு ஊற்றுனா தலையுமா, என் செடி வந்து பால்ட்டாயிருச்சுன்னு சொல்லியிருந்தார் நம்ம சப்ஸ்கிரைபர். அது என்ன ரீசன்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரோஜா செடியை பொறுத்தளவுக்கு கழுவுன தண்ணி ஊற்றலாம். அது எப்படின்னா ஃபிஷ்ஷு, இந்த காய்கறி கழுவுனது, சிக்கன் கழுவுறது அந்த மாதிரி தண்ணி ஊற்றலாம். நார்மலாக இப்போ சோப்பு தண்ணி நீங்கள் ஊற்றும்போது அந்த சோப்பில் உள்ள உப்புச்சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால செடி வந்து பால்ட்டாயிரும். அதனால் சோப்பு தண்ணி அந்த மாதிரி மெத்தடில் ஊற்றாதீங்க. கழுவுற தண்ணி ஊற்றலாம். அது எப்படி ஊற்றணும்னு பார்த்திங்கன்னா, இப்போ அரிசி கழுவுறோம், அதே இது காய்கறி கழுவுறோம், ஃபிஷ்ஷு சிக்கன் இந்த மாதிரி கழுவுற தண்ணிகள் வந்து ரோஜா செடிக்கு வந்து கொடுக்கலாம். அது கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரோஜா செடி வந்து கொஞ்சம் செடி வந்து சீக்கடிக்காமல் நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி தண்ணிகள்லாம், கழுவுற தண்ணியெலாம் கொடுக்கலாம். அதே இது இந்த உப்பு தண்ணியும் கொடுக்கக்கூடாது. அடுத்தது மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த சோப்பு முறையில் வர எந்த தண்ணியுமே ரோஜா செடிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வைங்க, ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கும்போது ஒன்றுமே செய்யாது, செடி எப்பயுமே நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு ஒன் மந்த் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த செடி ஃபுல்லாக லீஃப்லாம் வெள்ளை வெள்ளையாகி செடி வந்து பால்ட்டாயிரும். அதனால் இந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்ருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கையில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.